எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபார்மெட் ஆஃப் சிஎன்சி ப்ரோக்ராம். அதாவது நம்ம சிஎன்சி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும்ல, அந்த ஃபார்மெட் தான் நம்ம எப்படின்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா O0001. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் நம்பர். அதாவது ப்ரோக்ராம் நம்பர்னால், இப்போ நம்ம எப்படி மொபைலெலாம் கான்டாக்ட் நேம் போட்டு சேவ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமுக்கான ஐடென்டிட்டி நம்பர். திரும்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்பர் போட்டு சர்ச் பண்ணால் நமக்கு இந்த ப்ரோக்ராம் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஜாப் பண்ணி முடிச்சுட்டோம், திரும்ப அதே ஜாப் பண்ண போகிறோம் வேறு செட்டிங் அப்புறம் அப்படின்னா, நம்ம திரும்ப இந்த ப்ரோக்ராம் நம்பர் சர்ச் பண்ணால் நமக்கு அந்த ப்ரோக்ராம் திரும்ப கிடச்சிடும். அதாவது அந்த யூஸ் பண்ண ப்ரோக்ராம் திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த ப்ரோக்ராம் நம்பர். ப்ரோக்ராம் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி என் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னா, சீக்வன்ஸ் நம்பர். இது வந்து ஒரு ஒரு டூலுக்கும் ஒரு ஒரு சீக்வன்ஸ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு இப்போ ஃபேஸிங் பண்ணுறோன்னா ஃபேஸிங்க்கு N1னும், அடுத்து ட்ரில் பண்ணுறோன்னா N2, அடுத்து போரிங் பண்ணுறோன்னா N3. இது மாதிரி ஒரு ஒரு டூலுக்கும் ஒரு ஒரு என் சீக்வன்ஸ் கொடுப்போம். இன்கேஸ் ஏதாவது பவர் கட்டோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நம்ம டேரெக்டாக ட்ரில்லிங் மட்டும்தான் நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக N2 இல்லை N3 எதில் கொடுத்துருக்கோமோ அதை நம்ம சர்ச் பண்ணி டேரெக்டாக ரன் பண்ணலாம். அதுக்காக அந்த என் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த G28U0.0EE0.0ன்றது டேரக்டோட ஹோம் பொசிஷன். டூல் ஹோம் போகிறதுக்கான ஜி கோட் பார்த்திங்கன்னா G28. அதுக்கான ஃபார்மெட் இது G28U0.0EE0.0னா, எக்ஸ் அண்ட் இசட் ரெண்டுமே ஹோம் பொசிஷன் போகணும் அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டூல் நம்பர் கொடுப்போம் ப்ளஸ் ஆப்செட் நம்பர். T02ன்றது டூல் நம்பர் 2, அதுக்கப்புறம் 02ன்றது ஆப்செட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா M07ன்றது கூலண்ட் ஆனுக்கான எம் கோட். இந்த ஆப்செட் நம்பர்னால் என்ன, டூல் நம்பர்னால் என்னன்றது நம்ம அடுத்தடுத்து வர ப்ரோக்ராமில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் அடுத்த ப்ரோக்ராமில் அதை சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா M03S1200. M03ன்றது ஸ்பிண்டில் டைரக்ஷன். அதாவது M03னா ஸ்பிண்டில் ரொட்டேட் கிளாக் வைஸ். நமக்கு ஸ்பிண்டில் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகணும்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். இன்கேஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நாங்கள் M04 யூஸ் பண்ணிக்கிறோம். எஸ்ன்றது ஆர்பிஎம் ஸ்பீடு, 1200 RPM ரொட்டேட் ஆகணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒரு ஒரு ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்பிஎம்மும் ப்ளஸ் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். நம்ம அடுத்தடுத்து ப்ரோக்ராம் வீடியோவில் அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற 5 ஸ்டெப்ஸ். இதுக்கு அப்புறம் நம்ம பண்ணுறதான் நம்ம ஜாமெண்ட்ரிக்கல். அதாவது நம்ம ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதாவது எக்ஸ் அண்ட் இசட் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிஎன்சி டர்னிங் சென்டர், அதாவது சிஎன்சி லேத்துக்கான ஃபார்மெட் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மில்லிங்கான ஃபார்மெட்டும் அடுத்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது தான் நம்ம பாடி ஆஃப் தி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஜாப் டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது தான் இந்த பாடி ஆஃப் தி ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்டெப் பண்ணோம், அது காமனாக எல்லா ப்ரோக்ராம்லேயும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப்பில் ஜாப் தேவையோ அந்த ஷேப்புக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஒரு ப்ராசஸுக்கும் ஒரு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண 5 ஸ்டெப்பு அப்படியே ரிவர்ஸில் பண்ணணும். அங்கே ஸ்பிண்டில் ஆன் பண்ணோம், இங்கே ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணணும். ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பண்ண வேண்டியது அந்த 5 ஸ்டெப். ஓகேவா? நடுவில் இந்த பாடி ஆஃப் தி ப்ரோக்ராமில் நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாம் மெஷினிங் எல்லாமே வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் M05ன்றது ஸ்பிண்டில் ஸ்டாப்புக்கான எம் கோட். நெக்ஸ்ட்டு M09ன்றது ஸ்பிண்டில் சாரி கூலண்ட் ஆஃப்கான எம் கோட். அங்கே என்ன பண்ணோம், ஸ்பிண்டில் ஆன் பண்ணோம், கூலண்ட் ஆன் பண்ணோம். இங்கே வந்து ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பிண்டிலையும் ஆஃப் பண்ணிட்டோம், கூலண்ட்டையும் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணால் தான் நம்மளால் ஜாப் ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணியாச்சு, கூலண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டூல் திரும்ப அதோட ஹோம் பொசிஷனுக்கு போகணும். அதனால் நம்ம திரும்ப G28U0.0EE0.0 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, எல்லா ப்ரோக்ராமுமே அது ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராமாக இருந்தால் நம்ம லாஸ்ட்டில் M30 யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரோக்ராம் எண்ட் அண்டு ரீவைண்ட். அப்படின்னா இதோட ப்ரோக்ராம் முடியுதுன்னு நம்ம சொல்கிறோம், ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரீவைண்ட் ஆகணும், திரும்ப இந்த ப்ரோக்ராம் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து வரணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல M30 தான் யூஸ் பண்ணோம். M02 ப்ரோக்ராம் எண்டு தான், ஆனால் அதை வந்து ரீவைண்ட் ஆகாது. M30ன்றது தான் ப்ரோக்ராம் எண்ட் அண்ட் ரீவைண்ட். நம்ம எல்லாத்துலேயும் வந்து லேத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் M30 தான் ப்ரோக்ராமோட கடைசியில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தடுத்து நம்ம ஒரு ஒரு ப்ராசஸுக்கும் டர்னிங் ஃபேஸிங் ட்ரில்லிங் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.